Hi friends, welcome back to my channel Vanilla Blogs. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பாசி பருப்பு பாயாசம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை Subscribe பண்ணாதவங்கலாம் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்து நாங்க போற வீடியோக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். வாங்க friends, இன்னைக்கு வந்து பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். பாசி பருப்பு வந்து 100 கிராம், வெல்லம் ஒரு 150 கிராம், இது வந்து தேங்காய் திருவுன தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், முந்திரி, திராட்சை, அப்புறம் மூணு ஏலக்காய், நெய் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல வந்து இந்த பருப்பு போட்டு நல்லா கழுவி 2 டைம்ஸ் கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு. ஊத்திட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. ஒரு 3 விசில் வந்தனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க 5 பருப்பு நல்லா வெந்திருக்கு. நல்லா குழஞ்சிருக்கு பாருங்க. நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே என்ன பண்ணேன், வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து அதில் மண்ணுலாம் இருக்கும். அதனால இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வேக வச்ச பருப்பு எடுங்க. எனக்கு 2 பவுல் வந்துச்சு. ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ தேவோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. வெல்லமும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க, அதை 3த்தையுமே பிரித்து போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காவை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் பருத்து கொட்டிடலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடிடட்டும். இப்போ வந்து நெய் நல்லா காஞ்சிருச்சு. முதல்ல முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வந்து நல்லா வறுத்து வருது. நல்லா கொஞ்சம் முந்திரி கலர் மாறணுன்னே திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை எல்லாம் நல்லா பெருசு பெருசாக வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பால் மாதிரி வந்துச்சு திராட்சை. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த குக்கரில் வச்சுருக்கேன் நம்ம பாயாசத்தில் இதை கொட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.